மனைவியை புரிந்து கொள்ளாத கணவனின் திமிர். கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கதையை பார்க்கலாம். அம்மா, அம்மா, காஃபி என்றால் அனு. அம்மா, எனக்கு டீ தான் வேணும் என்றான் அருண். அனுவும் அருணும் அவனது பிள்ளைகள். சரி சரி, உங்கள் அப்பாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுத்துட்டு வரேன் என்று பத்மா வேக வேகமாக இயங்கி வேலைக்கு செல்லும் மகனுக்கும் காலேஜ் செல்லும் தனது மகளுக்கும் கேட்டதை கொடுத்து விட்டு 5 நிமிடம் உட்காரலாம் என்று வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். வயிற்றில் பசி கிள்ளியது. சாப்பிடலாமா என்று ஒரு மனம் நினைக்க, இன்னும் எத்தனை எத்தனை வேலைகள் வரிசை கட்டி நிற்கின்றது என்ற எண்ணம் வந்து அதை தடுத்தது. எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதமிருந்த ஆரிய காஃபியை தூக்கி வாயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தாள். தினமும் கணவன் நாகராஜனுக்கு காலையில் ஓட்ஸ், மதியம் கீரை, சப்பாத்தி, இது தவிர ஒரு பொரியல், இவை அனைத்தும் கூடிய சாப்பாடு. மாலையில் பிஸ்கட், டீ. வாக்கிங் சென்றுவிட்டு வருவதற்குள் ஏதாவது ஒரு சிற்றுண்டியும் தயாரித்து வைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் பத்மாவின் கணவன் நாகராஜன். வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாலும் தனி அறையில்தான் படுக்கை. வெட்கமாக இருந்தாலும் கணவன் வேற்று மனைக்கு போகிவிடக்கூடாது என்பதால் பொறுத்து கொண்டாள் பத்மா. ஒரு நாள் சமையல் செய்யும்போது தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருந்தது. ஆதலால் அவள் மெதுவாக தனது கணவனை அழைத்துச் சொன்னாள். அதற்கு, தலை சுத்துக்கெல்லாம் பயமா? சரி, எனக்கு கொஞ்சம் சுக்கு கசாயம் வச்சு கொடு, தொண்டை லேசாக கரகரன்னு இருக்கு என்று கட்டளையிட்டு செஞ்சான். தனக்கென்று வந்தால் லேசானது கூட கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனக்கென்று வந்தால் கவனிக்கப்பட வேண்டியது கூட லேசானதாகி போகிறது இவருக்கு என்று நினைத்தபடியே வேலையை தொடர்ந்தாள் பத்மா. இப்படி முடியாமல் வேலை செய்து செய்து சோர்ந்து போன நேரத்தில்தான் மகனுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்தது. பத்மாவின் மனமும் மகிழ்ந்து போனது. மருமகளை மகள் போல் பார்த்து கொண்டால் அவள் என்னை தாயாக நினைத்து முடியாத போது தாங்குவாள் என்று நினைத்து கொண்டு வேகமாக செயலில் இறங்கினாள் பத்மா. மகனுக்கும் திருமணம் முடிந்து 6 மாதங்கள் போனதே தெரியவில்லை. இனி புதிய மருமகள் பழைய மருமகளாக மாறி வேலை செய்வாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க, ஆனால் அவளோ பத்மா தரும் காஃபிக்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு காத்திருந்தாள். நொந்து போன மனம் உடம்பு என்ற வண்டியை இழுக்க முடியாமல் இழுத்தது. இப்போதெல்லாம் ஏனோ அடிவயிற்றில் வலி, அதோடு இடுப்பு வலியும் சேர்ந்து கொள்கிறது. எதை பார்த்தாலும் கோபமும் ஆத்திரமுமாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மனச்சோர்வு வேறு. யாரிடம் சொல்வது? யாருக்குத்தான் நேரம் இருக்கிறது நான் சொல்வதை கேட்க? மனதில் ஒரு வெறுமை வந்து ஒட்டி கொண்டது. அந்த நேரம் எதிர்வீட்டு தாயம்மாள் பசும்பால் கொண்டு வர அவளே கேட்டாள், ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கிற என்று. மனதில் இருந்ததை சொல்ல, அது நிக்கிற நேரம் அதான் அப்படி என்றாள். ஒருவேளை அப்படியும் இருக்கலாமோ என்று வலியோடு நாட்களை கடத்தினாள் பத்மா. ஒரு நாள் படுக்கையை விட்டே எழ முடியவில்லை. மகளை அழைக்க, இன்னைக்கு காலேஜ் டே, நீ தயவு செஞ்சு சீக்கிரமாக எனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு என்றாள். உடனே பத்மா, என்னால் முடியலடி என்றாள். ஆமாம், நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போகும்போது தான் நீ இதெல்லாம் பண்ணுவ என்றாள். ஏம்மா இப்படி பண்ணுற என்று கேட்டாள். உடனே பத்மா, சரி சரி கத்தாத, உங்கள் அப்பா அதுக்கு வேற எதையாவது சொல்ல போகிறாரு என்று எழுந்து அன்றைய வேலைகளை முடித்து படுத்தவளுக்கு உடம்பு ஏதேதோ செய்தது. பிறகு அவள் மகனிடம் சொன்னாள். அவனுக்கு நேரம் இல்லை என்றவன் தந்தையிடம் டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கொஞ்சம் அக்கறையோடு சொல்லிவிட்டு சென்றான். மாலை எப்போது வரும் என்று காத்திருந்தாள் அவள். மீண்டும் தலை சுற்றி போக படுத்தவள்தான் லேசாக நினைவு வர கண்விழித்து பார்த்தாள்.
அது மருத்துவமனை. பக்கத்தில் யாரோ ஒரு டாக்டர் பேசுவது கேட்டது. என்னங்க நாகராஜன், இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க? அவங்க என்ன மனுஷியா இல்லை மிஷினா என்று கேட்டார். உங்களுக்கு இப்போ எடுத்த டெஸ்டில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. அப்புறம் யூட்ரஸ் ப்ராப்ளம், தைராய்டும் அதிகமாக இருக்குது. ரத்தம் கம்மியாக, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது. அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லை நீங்கள் கவனிக்கலையா? நீங்கள் எல்லாம் அவங்கள பற்றி கவலையே படாமல் உங்கள் உடம்பை மட்டும் பத்திரமாக அக்கறையாக பார்த்துக்கிட்டு அவங்கவங்க சுகம் முக்கியம்னு இருந்திருக்கீங்க என்றார் டாக்டர். எங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள டாக்டர்கிட்ட காட்ட வேணாமா? இப்போ அவங்கள நான் எப்படி சரி பண்ணுறது என்று டாக்டர் நாகராஜனிடம் கூறினார். எத்தனை நாளைக்கு இங்கேயே கவனிச்சு ஒன்றும் புரியலை என்று சொல்வதை கேட்டுக்கொண்டே அதற்கெல்லாம் அவசியமில்லாமல் பத்மா காய்ச்சல் கரைந்தே போனாள். யாருக்கும் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்பத் தலைவியின் கடமைதானே என்று நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டுவிட்டு அவரவர் வேலையை பார்க்க தொடர்ந்தனர். சாப்பிடும் வேளையில் எப்போதாவது அவளின் நினைவு வந்து போனது எல்லாருக்கும். இப்போது அவர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காய் நடக்கின்றது. மருமகள் வேறு வழியின்றி சமைக்க மாமனார் அவள் என்ன செய்தாலும் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட, மகன் சமையலறையில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய, மகள் அவள் வேலைகளை அவளே செய்து கொள்ள நாட்கள் சுறுசுறுப்பாக நகர்கிறது. இதையெல்லாம் கண்ணாடி சட்டத்தின் உள்ளே இருந்து பார்த்த பத்மா என்ற அந்த குடும்பத்தின் தலைவி, இப்படி நான் இருக்கும்போது ஏன் நான் இல்லை என்று யாருக்கும் தோணவில்லை என்று கேட்காத குரலில் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே இருந்தாள் பரிதாபமாக. எங்கே கேட்கும் அவள் குரல்? யாருக்கு கேட்கும் அவள் குரல்? குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த தகவல். நம் குடும்பத்தை தாங்கும் தலைவியின் தலையில் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு நாம் சுகமாக இருக்க விரும்புகிறோம். அவளும் ஒரு சாதாரண மனுஷிதான். அவளுக்கும் ஆசாபாசங்கள், வேதனைகள், வழிகள் என்று இருக்கும். அவை எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நம் ஆரோக்கியம் காக்கும் குடும்பத் தலைவியை நாம் காப்போம். அதனால் ஆரோக்கியமான நாடாக நம் நாட்டை மாற்றுவோம். ஏனென்றால் ஒரு வீடோ நாடோ அதற்கு ஆதாரமாக இருப்பது பெண்களே. மனைக்கத்தக்க மாண்புடையவள் ஆகித்தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இதேபோல் சுவாரஸ்யமான ஒரு கதையுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டாக்கி டிடி. நன்றி.